ஹாய், நமஸ்கார். எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து என்ன தெரியுமா நம்ம பார்க்க போறோம், கோபத்தை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது, கோபம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிடாம நாம எப்படி கோபத்தை குறைச்சு அதை மேனேஜ் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். நீங்க உங்களில் கொஞ்சம் பேர் நினைப்பீங்க, உங்களுக்கு கோபத்துக்கும் என்ன சம்பந்தம், பார்க்கறதுக்கு என்னமோ சிரிச்சுக்கிட்டே பூமாதேவியா இருக்கீங்க அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் சிரிக்கிறார். எனக்கு வந்து நிறைய பேர் நினைச்சுக்கிறது என்ன அப்படின்னா, ஆஃபீஸில் கூட சில நிறைய பேர் நினச்சிப்பாங்க எனக்கு கோபமே வராது, பூமாதேவியோட மறுபிறவி அப்படின்னு நினைப்பாங்க. அது என்னமோ தெரியல, என்னை பார்த்தா எனக்கு கோபம் வராதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னு எனக்கு புரியல, மேபி என்னோடய ஃபேஸுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி கோபமே வராத மாதிரி ஒரு சாந்தமான ஃபேஸை கொடுத்ததுக்கு எங்கள் அம்மாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அது ஜீன்ஸ். ஆனால் எங்கள் அம்மா நிஜமாகவே சாந்த சொருபி, பூமாதேவியோட மறுபிறவி தான். நான் அதுக்கு ஆப்போசிட், எனக்கு அநியாயத்துக்கு வரும் பட்டு பட்டுன்னு, எதுக்கு எடுத்தாலும் அப்படியே அவ்வளவு ஜாஸ்தியாகவும் வரும். அது வந்து என்னது அப்படின்னா, அதாவது சின்ன வயசுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன ஒரு 15-16 வயசு வரைக்கும் எல்லாமே நானும் பூமாதேவியோட மறுபிறவியாக தான் இருந்தேன். சாந்த சுரூபி தான், கோவமே வராது, எதுக்கு எடுத்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஒரு 16-17 வயசுலேருந்து ஒரு 26-27 அந்த வயசு வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், எக்கச்சக்கமாக்கும் வரும். எதுக்கு எடுத்தாலும் அப்படியே பட்டு பட்டுன்னு கோவம் வரும். யாராவது ஒன்று அப்படியே பிடிக்காத சொல்லிட்டாங்கன்னா டக்குனு கோவம் வரும், அப்படியே வந்து கத்திடுவேன். வார்த்தையிலேயே வந்து அவங்கள ஹர்ட் பண்ணிடுவேன், வாய்ஸை வந்து ரைஸ் பண்ணி பேசிடுவேன். இந்த மாதிரி என்னோடய கோவத்தை காட்டிடுவேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து மெட்டிகுலஸாக அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஷியஸாக அந்த கோவத்தை நான் குறைச்சேன். இது வந்து எப்படி அப்படின்னா, அதாவது என்ன விஷயத்தினால எனக்கு கோவம் வரும் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரிலேட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ யாராவது வந்து என்னோடய ஐடென்டிட்டியை த்ரெட் பண்ணுற மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உன்னால் இது பண்ண முடியாது அப்படின்ட்டு நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பட்டாரு எனக்கு கோவம் வந்துடும். என்னால் இது பண்ண முடியாது, நீ எப்படி என்னை பற்றி தரக்குறவா நினைக்கலாம், என்னை எப்படி நீ வந்து கம்மியாக எடை போடலாம் அப்படிங்கிற அந்த நமக்கு பெண்களுக்கே உரிய ஒரு அந்த ஒரு இது இருக்குது தெரியுமா. நம்மளால் யாராவது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு டக்குன்னு கோவம் வரும் இல்லையா, அது அந்த விஷயத்தில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னது அப்படின்னா, அதாவது சில பேர் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. அதாவது என்னது அப்படின்னா, நீ வந்து இதை பண்ணு, இல்லை நீ இதை பண்ணக்கூடாது, இந்த விஷயத்தை நீ பண்ணக்கூடாது அப்படின்னு, அதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எனக்கு வந்து கண்டிஷன்ஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராக இருக்கட்டும் ஃபேமிலி மெம்பர்ஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம், எனக்கு டக்குன்னு கோவம் வரும். ஏன்னா வந்து எனக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஆக்ஷன், அதாவது சுதந்திரமாக நம்ம செயல்படுறது எனக்கு வந்து குழந்தையிலேருந்தே அதில் ரொம்ப விருப்பம். யாரும் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நம்மளை வந்து இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொன்னால் எனக்கு பிடிக்காது. எனக்காக பிடிச்சதுன்னா, எனக்காக அது சரின்னு தோணுச்சுன்னா நான் பண்ணுவேன். இல்லை ஒரு விஷயம் வந்து எனக்கு அது சரின்னு என் மனசில் படலை அப்படின்னா, யார் என்னை ஃபோர்ஸ் பண்ணாலும் சரி அந்த விஷயத்தை என்னை பண்ண வைக்கவே முடியாது. கொஞ்சம் ஓவரான இண்டிபெண்டன்ட் திங்கிங் சின்ன வயசில் குழந்தையிலேருந்தே, அதனால் வந்து யாராவது என்னை என்ன அப்படி இதை பண்ணு பண்ணாதுன்னு சொன்னால் உடனே வந்து என் மைண்டில் என்ன தெரியுமா தரும், அவங்க வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க, நம்மளை வந்து பாசி பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு டக்குன்னு அது வந்து கோபமாக வெளிப்படும். கோபமாக வார்த்தைகளில் வந்து கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசி அவங்கள ஹர்ட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன் நான். அப்புறம் ஒரு வயசுக்கு அப்புறம், ஒரு 26-27 வயசுக்கு அப்புறம், அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திபன் வந்து என்னை ரொம்பவே சேஞ்ச் பண்ணியிருக்காரு. பார்த்திபன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொறுமைசாலி, என் கூட குப்பை கட்டணும்னா ரொம்ப பொறுமைசாலி தானே இல்லையா. அந்த பார்த்திபன் வந்து என்னோட லைஃப்பில் நிறைய வந்து இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்காரு. என்னது அப்படின்னா, அதாவது ரெண்டு பேர் என் லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து எங்கள் அம்மா ஒன்று, அப்புறம் ரெண்டாவது அம்மா. ரெண்டாவது அம்மா தான் என்னோட ஹஸ்பண்ட் பார்த்திபன். ரெண்டு பேரும் ஒரே ரோல் தான் பண்ணுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நான் கோவம் வந்துடுச்சுன்னா அந்த நேரத்தில் என்கிட்ட பேச மாட்டாங்க, அதாவது எதிர்த்து பேச மாட்டாங்க. எதிர்த்து பேசாமல் என்னை வந்து கத்த விட்டுடுவாங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கூல்டவுன் ஆனதுக்கு அப்புறமா எங்கே என்னை உட்கார வச்சு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதாவது என்ன, அவங்க கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, நான் கோவப்படும்போது நானா இருக்கிறது இல்லை. நான் வந்து உங்ககிட்ட நான் எப்படி என்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி மேனேஜ் பண்ணேன்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் எனக்கு கோவம் வந்துடும்போது, அதாவது என்னோட நேச்சர் அந்த இடத்துல இருக்காது, நான் வேறு ஒரு பர்சனாக மாறிடுறேன். ஏன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோடைய ஆகட்டும், என்னோடய ரிலேட்டிவ்ஸ் இல்லை வீட்டுக்குள்ளே ஃபேமிலியோடைய ஆகட்டும், ரொம்ப தன்மையாக ரொம்ப அன்பாக ரொம்ப சென்சிட்டிவாக அந்த மாதிரி தான் பழகுவேன். ஆனால் ஒன்ஸ் கோவம்ங்கிற அந்த ரௌத்ரம்,
நம்ம மைண்டுக்குள்ள அந்த ராட்சசன் பூந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மைண்ட்ல நாம நாமா இருக்கிறது இல்லை. நம்ம டக்குன்னு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் ரொம்ப சட்டுன்னு அப்படியே வந்து ஹர்ட் பண்ணிடுவேன் நான். அவங்க மனசு வருத்தப்படுவாங்கன்றது அதுக்கப்புறம் யோசிப்பேனே தவிர, அந்த இடத்துல எனக்கு வந்து அந்த கோபத்தை வெளிப்படுத்துறது தான் பெருசாக இருக்குமே தவிர, அவங்க மனசை கஷ்டப்படுத்துறோம் அப்படிங்கிறது மைண்டில் முன்னாடி வராது, அது பேக் ஸ்டேஜுக்கு போயிடும். அதை எடுத்து என்னை புரிய வச்சாங்க. ஆக்சுவலி அது என்ன அப்படின்னா, நீ இந்த மாதிரி பேசும்போது நீயா இருக்கிறது இல்லை, அதனால வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணு. அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணின டெக்னிக்ஸ் என்ன தெரியுமா, ஏதாவது நம்ம கோவம் வந்ததுன்னா நம்ம பேசுறதுக்கு முன்னாடி 1 to 10 வரைக்கும் எண்ணிட்டு அதுக்கப்புறம் பேச சொல்லுவாங்க. அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. என்னாச்சு தெரியுமா, 1 to 10 எண்றதுக்குள்ள அவங்கள போய் பலர்ந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் 1 to 10 வரைக்குமே நம்ம எண்றது. அந்த வரைக்கும் கோவம் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன், நமக்கு வந்து எதனால கோவம் வருது. சரி, இவங்க வந்து நம்ம ஐடென்டிட்டியை த்ரெட் பண்றதுனால, அந்த ஐடென்டிட்டி த்ரெட்னால நமக்கு கோவம் வருது. அப்புறம் இன்னொரு என்ன அப்படின்னா, யாராவது வந்து நமக்கு தெரியாதவங்க என்ன ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐ டோன்ட் கேர். யாராவது வந்து இன்சல்ட் பண்ணா நான் அவ்வளோ சென்சிட்டிவ் எல்லாம் கிடையாது, அப்படியே சென்சிட்டிவ் ஃப்ளவர் அப்படிலாம் கிடையாது, அனிச்சம்பூ மாதிரியெல்லாம் நான் கிடையாது. வந்து தெரியாதவங்க ஹர்ட் பண்ணிட்டு ஐ டோன்ட் கேர் அதை பற்றி. ஆனால் வந்து க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஏதாவது டிசப்பாயிண்ட், சின்னதாக உரசிட்டா கூட, சின்னதாக ஒரு டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டா, ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் நினச்ச மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணலை, இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்ததுன்னா கூட எனக்கு வந்து அப்படியே அதாவது இம்ப்ரொபோர்ஷனேட்டாக கோவம் வரும். அவங்க பண்ணது இவ்வளோ சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் எனக்கு வர்ற கோவம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும். இப்போ வந்து என்ன அப்படின்னா, அதாவது ஒரு வயசும் நம்ம சொல்லுவாங்க இல்லையா ஒரு பழமொழி ஒன்று, ஆண்டொன்று போனால் வயதொன்று கூடும். இது கவிஞர் கண்ணதாசனோட பாடல் வரிகள் நினைக்கிறேன், எனக்கு மறந்து போச்சு யாருன்னு, ரொம்ப அழகான பாடல் வரிகள். அதே மாதிரி நமக்கு 1 போச்சுன்னா ஒரு வயசு நமக்கு ஜாஸ்தி ஆகுது, அந்த 1 எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கூடணும் இல்லையா. அப்படியே வளர வளர கீழே போய்கிட்டு இருக்கக்கூடாது, நம்ம டெவலப் தான் ஆகணும். உடம்பளவில் டெவலப் ஆகிறதோட அதே சமயத்தில் மனசளவுலையும் நம்ம டெவலப் ஆகணுங்கிறதுல எனக்கு ரொம்பவே நம்பிக்கை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரொம்ப கான்ஷியஸாக நான் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்னை யாராவது கோவப்படுத்துகிறாங்க, இப்போ வந்து அதான் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி, எனக்கு தெரியாதவங்க வெளியாளுங்க என்னை ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து நான் டோன்ட் கேர் கண்டுக்க மாட்டேன். வேண்டியவங்க, க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லைன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ஹர்ட் பண்ணும்போது தான் எனக்கு வந்து அப்படியே சல்லுன்னு கோவம் வர்றதே அந்த விஷயத்துல தான். அதை இப்போல்லாம் நான் வந்து 30 மேலே இப்போல்லாம் நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் தெரியுமா, அதை உட்காந்து அனலைஸ் பண்ணுவேன். ஏன் வந்து அவங்க சிச்சுவேஷனில் நான் இருந்திருந்தா இப்படி பண்ணியிருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல அதை வந்து ரிசர்ச் பண்ணி பார்ப்பேன். அவங்களுடைய கோவம் வந்து சில சமயம் நியாயமானதாக கூட இருக்கலாம், இல்லை நியாயம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் வந்து யாரோடையுமே வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் த ஃப்ரெண்ட்ஷிப், ஐ டோன்ட் வாண்ட் டு ரிஸ்க் த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், அதில் வந்து நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கேன். அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கோவம் வந்துடுச்சுன்னா நான் இம்மிடியட்டாக இப்போல்லாம் ரியாக்ட் பண்ணுறதில்ல, கொஞ்ச நாள் நான் விட்டுறது, 4-5 சில சமயங்களில் சில க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் வந்து வருஷக்கணக்காக கூட பேசாமல் இருந்திருக்கேன். ஏன் அப்படின்னா, கோவம் அந்த கோவத்தில் இப்போ நம்ம பேசினா அவங்க ஏதோ பண்ணியிருப்பாங்க, அவங்க பண்ண ஏதோ ஒன்று நமக்கு பிடிக்கல. இப்போ அந்த கோபத்தோட இருக்கும்போது, நம்ம மனசுல அந்த கோபம் எரிமலையா இருக்கும்போது, நம்ம அவங்களோட பேசினா என்ன பண்ணுவோம், அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும். அதோடு இல்லாமல் அவங்க மனசை நம்ம ஹர்ட் பண்ணுவோம். அவங்கள நாம் வந்து நேசிக்கிற பட்சத்தில் அவங்க மனசை ஹர்ட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு இதுவும் இன்டென்ஷனும் நம்மக்கிட்ட இருக்காது, ஆனால் நம்மளே அறியாமல் நம்ம பண்ணிவிடுவோம். ஸோ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, அவங்களுக்கும் எனக்கும் நடுவில் ஒரு டிஸ்டன்ஸை, ஒரு இடைவெளியை நான் க்ரியேட் பண்ணிக்கிறது. அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவங்கக்கிட்ட வந்து என்னோடய கோவம் தணிஞ்ச அப்புறம் அவங்கக்கிட்ட போய் பேசுவேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோடய கேரக்டர் தெரியும், இது இப்படி தான் அப்படின்ட்டு. இப்போ வந்து இம்மீடியட்டாக அந்த ஃப்ரெண்டோடையோ ரிலேட்டிவ் கூடயோ இம்மீடியட்டாக சண்டை போடாமல் நான் கொஞ்சம் விலகி இருந்துக்கிறேன். என்னோடய கோவம் போகிற வரைக்கும் அது எனக்கு ரொம்பவே பெட்டராக தோணுது. அதாவது நான் சொன்ன மாதிரி, 1 போக போக நம்மளுடைய அதாவது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், வாழ்க்கையோட அனுபவம் இருக்குது இல்லையா, அனுபவம் கூட கூட நம்ம மனசு வந்து பண்படுத்தப்படணும் இல்லையா, அதுதான் இயற்கை. அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இப்போது ஒரு பிரின்சிபிள் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, போன வருஷம் என்னோடய பர்த்டேயில் நான் எப்படி இருந்தேனோ அதை விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புத்திசாலியாகவும், இன்னும் கொஞ்சம் அனுபவசாலியாகவும், இன்னும் கொஞ்சம் நல்லவளாகவும் இந்த வருஷம் பர்த்டேயில் இருக்கணும். ஏன்னா 1 கேப் ஆகிடுச்சு இல்லையா, 1 நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் இருக்குது இல்லையா, அப்படின்னு இந்த 1 லேர்னிங்கை நான் முக்கியமாக எடுத்துக்கிறத ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக கடைப்பிடிச்சிட்டு வரேன் என் லைஃப்பில். இப்போ உங்களுக்கு யார் மேலேயாவது கோவம் அப்படின்னா, உங்களுக்கு எதிராளி அவங்க ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ யாராக இருக்கட்டும், அவங்க பேசியிருப்பாங்க இல்லையா, அவங்க பேசினதில் நீங்கள் இம்மீடியட்டாக அந்த இடத்துல சண்டை போட்டு ரியாக்ட் பண்ணி சண்டையை வளர்த்த வேண்டாம், கவனம் விட்டுடுங்க, கொஞ்சம் டைம் பிரேக் எடுத்துக்கோங்க, அவங்களோட
கூட பேச வேண்டாம், இமெயில் அனுப்ப வேண்டாம், டெக்ஸ்ட் அனுப்ப வேண்டாம், ஃபோன் பண்ண வேண்டாம், அவாய்ட் பண்ணிடுங்க கொஞ்ச நாளைக்கு. அந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து திங்க் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கும். உங்கள் ரிலேஷன்ஷிப் முக்கியமாக தேவையா தேவை இல்லையா அப்படிங்கிறத திங்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் கொடுக்கும். அந்த டைம் வந்து நம்ம கோவத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியம். அந்த டைம் எடுத்துக்கிட்டு உங்கள் கோவம் கொஞ்சம் கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் அவங்க பண்ணது சரியா, அவங்க நிலைமையில் நீங்கள் இருந்தால் நாம் அப்படி பண்ணியிருப்போமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு அவங்க கோபம் நியாயமானது அப்படின்னு தோணுச்சுன்னா, உங்கள் மேலே தப்பு அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்கள் போய் கண்டிப்பாக சாரி கேட்டுடுங்க. நான் அந்த மாதிரி பாலிசி தான் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன், அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்படி இல்லை, சில சமயங்களில் வந்து நம்ம எதிராளி தான் வந்து நம்மளை ஹர்ட் பண்ணாங்க, அவங்க மேலே நாம் கோவப்பட்டது தான் நியாயம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணீங்க, உங்கள் மனசுக்கு பட்டுது அப்படின்னா, நீங்கள் தைரியமாக போய் அவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் இந்த மாதிரி அன்றைக்கி பண்ணது வந்து எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லுங்க. ஃப்ராங்கா சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கவனிங்க. அவங்க வந்து அவங்க தப்பை உணர்ந்து உங்ககிட்ட அப்பாலஜைஸ் பண்ணி உங்ககிட்ட சாரி சொல்லி மன்னிப்பு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணுங்க. அது இல்லாமல் அவங்க வந்து மேலேயும் மேலேயும் கண்டு அவங்க வந்து உங்களை ஹர்ட் பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, விஷத்தன்மையுள்ள அப்படிப்பட்ட ஒரு உறவு உங்கள் வாழ்க்கையில் வேணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிக்கணும். இதுதான் வந்து என்னுடைய ஆங்கர் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். இது எல்லாமே, இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கும் உங்களுடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ், பாய்.